ஞான யோகம் மிகவும் கடினமானது. நான் உடம்பு என்னும் உணர்வு மறையாவிட்டால் ஞானம் ஏற்படாது. கலியுகத்தில் வாழ்வதற்கு உணவே ஆதாரமாக உள்ளது. நான் உடம்பு என்ற உணர்வு மறைவதில்லை. ஆகவே கலியுகத்திற்கானது பக்தி யோகம். பக்தி நெறி எளியது. ஆழ்ந்த மன ஏக்கத்துடன் இறைவனுடைய திருநாமத்தையும் மகிமைகளையும் பாடு. பிரார்த்தனை செய். இறைவனை அடைவாய். அதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. தண்ணீர் மேல் மூங்கிலை போட்டால் அதனால் வெறும் கோடு மட்டுமே கிழிக்கின்றோம். அப்போது தண்ணீர் இரண்டு பட்டது போல் தோன்றுகிறது. ஆனால் அந்த கோடு அதிக நேரம் நிலைப்பதில்லை. அதேபோல் நான் சேவகன், நான் பக்தன், நான் குழந்தை என்பவை நான் என்பதன் வெறும் நீர்க்கோடு மட்டுமே. விஜயர் சுவாமி, தீய நான் என்பதை விளக்க வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். சேவக நானில் குற்றம் இல்லையா? ஸ்ரீராமகிருஷ்ணன், இல்லை. நான் சேவகன், அதாவது நான் ஆண்டவனின் சேவகன், நான் அவருடைய பக்தன் என்ற அகங்காரத்தில் குற்றமில்லை. மாறாக இதனால் இறைக்காட்சி கிடைக்கின்றது. விஜயர் சரி, நான் சேவகன் என்று கருதுபவரின் காமம், கோபம் முதலியவை என்னாகும்? ஸ்ரீராமகிருஷ்ணன், அந்த உணர்வு சரியாக இருக்குமானால் காமம் கோபம் எல்லாம் வெறும் பெயரளவில் தான் இருக்கும். இறைக்காட்சி பெற்ற பிறகு நான் சேவகன், நான் பக்தன் என்ற உணர்வு இருக்குமானால் அவனால் யாருக்கும் கெடுதல் செய்ய முடியாது. பரிசமணி தீண்டியதும் வாள் பொன்பாளாக மாறிவிடுகிறது. உருவத்தில் அது பழையது போலவே இருக்கும். ஆனால் அதனால் யாருக்கும் துன்பம் செய்ய முடியாது. தென்னமட்டை உலர்ந்துவிட்டால் மரத்தில் வரும் சுவடு மட்டுமே காணப்படும். அந்த சுவட்டை காணும் போது அந்த இடத்தில் ஒரு காலத்தில் மட்டை இருந்தது என்பதை அறிய முடியும். அதுபோல இறையனுபூதி பெற்றவனிடம் பேரளவில் மட்டுமே அகங்காரம் இருக்கும். காமம் கோபம் எல்லாம் பார்வையளவில் மட்டுமே இருக்கும். அவனுக்கு குழந்தையின் நிலை ஏற்பட்டுவிடும். குழந்தைக்கு சத்துவம், ராஜசம், தாமசம் என்ற மூன்று குணங்களிலும் பிடிப்பே இல்லை. ஒரு பொருளில் ஆசை வைக்க எவ்வளவு நேரம் பிடிக்கின்றதோ அதே அளவு நேரத்தில் அந்த ஆசையை விட்டுவிடவும் செய்கின்றது. 2 பைசா பொம்மையை கொடுத்ததும் 5 ரூபாய் துணியை குழந்தையிடம் நீ சுலபமாக வாங்கிவிடலாம். ஆனால் முதலில், இல்லை நான் கொடுக்க மாட்டேன், அப்பா எனக்கு வாங்கி தந்தது என்று பிடிவாதம் சொல்லும். குழந்தைக்கு எல்லாம் சமம். இவன் உயர்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்ற உணர்வு அதற்கு இல்லை. அதற்கு ஜாதி வித்தியாசம் இல்லை. தாயார் ஒருவனை காட்டி, இவன்தான் உன் அண்ணன் என்று சொன்னால் அவன் தீண்டத்தகாதவனாக இருந்தாலும் அவனுடன் ஒரே இலையில் சோறு சாப்பிடும். குழந்தைக்கு வெறுப்பு இல்லை. சுத்த அசுத்த உணர்ச்சிகளும் இல்லை. வெளியே போய்விட்டு மண்ணில் கையை கழுவாமலே வந்து நிற்கும். சிலர் சமாதி நிலையை அடைந்த பிறகும் நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனையை வைத்துக் கொள்கின்றனர். நான் சேவகன் நீ எஜமான், நான் பக்தன் நீ பகவான் என்கின்ற அகங்காரம் பக்தர்களிடம் இருக்கும். இறை காட்சிக்கு பிறகு நான் இருக்கிறது. அது அடியோடு மறைவதில்லை. இத்தகைய நான் உணர்வை பயிற்சி செய்து இறை அனுபூதி வாய்க்கின்றது. இதுதான் பக்தி யோகம். பக்தி நெறியில் சென்றால் பிரம ஞானம் உண்டாகின்றது. பகவான் எல்லாம் வல்லவர். அவர் விரும்பினால் பிரம ஞானத்தை தர முடியும். பொதுவாக பக்தர்கள் பிரம ஞானத்தை விரும்புவதில்லை. நான் சேவகன், நீ எஜமான், நான் குழந்தை, நீ தாய், இத்தகைய அகங்காரத்தை வைத்துக் கொள்ளவே விரும்புகின்றனர்.